ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலின் ரேசி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் கோதுமாவை எடுத்துருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு ஆயில் சேரு நல்லா விறகி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பிசையணும் அது தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி பிசைஞ்செடுத்து அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சிட்டு அதை டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இதை சப்பாத்தி மாவுக்கு உருட்டதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணணும்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அது சீரகம் சோம்பு அப்புறம் கட் பண்ண இஞ்சி பூண்டு மிளகாய் இதே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்ல வதங்கினதுக்கப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் துருவிய கேரட் கேபேஜ் அப்புறம் ஒரு தக்காளி இது மூணையும் சேர்த்து இதோட நாம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது மூணையும் சேர்த்து ஒரு ஐந்து நிமிடம் வேக விடலாம் நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வச்சும் பண்ணலாம் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைனா வெறும் ஆனியன் ஸ்டஃபிங் கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் பண்ணி இதை நம்ம ஹோல்ட் பண்ணி இதை தோசை டவாவில் ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க அழகா ரெடி ஆகிட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது எப்படி பண்ணணுன்னா இதே மாவில் நம்ம ஒவ்வொன்றும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சதான மசாலா ஸ்டஃபிங்கை இதில் ஒவ்வொரு லேயராக பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி அதை நம்ம செய்யப்பறம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்து நம்ம தேய்ச்சிடலாம் அதுக்கு மேலே நம்ம மசாலா ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு உருண்டையை தேய்ச்சி அதுக்கு மேலே வச்சிடலாம் இப்படி ஒவ்வொரு லேயராக வச்சு மேலே மேலே மசாலாவையும் வச்சு கடைசி ரெண்டு பக்கமும் நல்லா சுருட்டி அதை நம்ம தேய்ச்சி அதை டவாவில் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுக்கணும் இது ஆயில் ஃப்ரீ ஆயில் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு தேவைப்பட்டால் டவாவில் மட்டும் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும் இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா லேயர்லேயும் மசாலா வச்சதுக்கப்புறமா கடைசியில் நாம் சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு இப்படி ரெண்டு சைடும் மடக்கி விட்டுருலாம் மடக்கி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம சப்பாத்தி கட்டிய வச்சு தேய்ச்சி விட்டுடலாம் அப்போ தான் ஸ்டஃபிங் எல்லாம் இதோட நல்லா சேர்ந்துருக்கும் வெளிலையும் வராது இதை பெரட்டி போட்டும் நம்ம ஒரு முறை தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ ரெடி ஆயிட்டு மாவு இதை நம்ம டவாவில் ரெண்டு பக்கமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துடலாம் இப்போது இதை கட் பண்ணிடலாம் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள மசாலாவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு விட்டுறாமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ